தமிழகத்தில் நாளை மாலை 7 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கும் வருகிற 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆளும் கட்சியினர் அரசின் திட்டங்களை முன்வைத்தும் எதிர்கட்சியினர் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் வாக்கு வேட்டையில் ஈடுபடுகின்றனர். மக்களின் வாக்குகளை கவர தோசை சுடுவது, துணிகளை துவைப்பது, சிலம்பம் ஆடுவது, பாட்டு பாடுவது என பல்வேறு யுக்திகளை அரசியல்வாதிகள் கையாண்டனர். தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் ஆளும் கட்சியான அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் இணைத்து தேர்தலை சந்திக்கிறது. இப்போது இல்லைன்னா எப்போதும் இல்லை என்ற தீவிர முடிவில் ஆட்சியை கைப்பற்றும் வகையில் களமுறங்கியுள்ள திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இதர கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. இது தவிர அமமுக, தேமுதிக கூட்டணியும், மக்கள் நீதி மய்யம், சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியும் தேர்தலை சந்திக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தனியாக களம் காண்கிறது. கோடை வெயில் சுட்டரித்தாலும், கொரோனா தொற்று அச்சுறுத்தினாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதுமாக பம்பரமாக சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரங்களில் சர்ச்சை பேச்சுக்களும் இல்லாமலும் இல்லை. திமுகவின் திண்டுக்கல் லியோனி, ஆர் ராசா, பாஜகவின் ராதா ரவி ஆகியோர் பேசியது சர்ச்சையானது. ஆர் ராசா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 2 நாள் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நாளை மாலை 7 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் அரசியல் கட்சியினர் மக்கள் மனங்களை வென்றுவிட வேண்டும் என்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. மக்கள் மனங்களை வெல்லப்போவது யார் என்பது மே 2ஆம் தேதி தெரிந்துவிடும். வானதி சீனிவாசன், சீமான், பிரேமலதா, குஷ்பு உள்ளிட்டோர் வெற்றி வாய்ப்பை இழக்கும் வாய்ப்பு உள்ளதாக தனியார் தொலைக்காட்சி கருத்து கணிப்பில் கூறியுள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டுள்ளது குறித்த தனியார் தொலைக்காட்சி. இதில் நட்சத்திர வேட்பாளர்களில் யார் யார் வெல்வார்கள், யார் யார் தோற்க வாய்ப்பு உள்ளது என்பதை வெளியிட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் அவருக்கு 35% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு 29% ஆதரவு கிடைத்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மயூரா ஜெயக்குமாருக்கு 24% பேர் ஆதரவு கிடைத்துள்ளது. திருவொற்றியூர் தொகுதியில் திமுக கூட்டணி 39% ஆதரவையும், அதிமுக 32% ஆதரவையும், நாம் தமிழர் கட்சி 19% ஆதரவையும், அமமுக 3% ஆதரவையும், மானிமா 3% ஆதரவையும் பெற்றுள்ளது. இதன் மூலம் திமுக வேட்பாளர் சங்கர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. அதிமுக வேட்பாளர் குப்பன் 2ஆம் இடத்தையும், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 3ஆம் இடத்தையும் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. 1000 விளக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 45% பேர் ஆதரவு கிடைத்துள்ளது. ஆனால் அதிமுக கூட்டணிக்கு 41% பேர் ஆதரவு மட்டுமே கிடைத்துள்ளது. இதன் காரணமாக 1000 விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் எளிதன் வெல்ல வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக வேட்பாளர் குஸ்புவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் அதிகபட்சமாக திமுக கூட்டணிக்கு 43% பேர் ஆதரவு கிடைத்துள்ளது. இதன் மூலம் அங்கு திமுக வெல்லும் என்று கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இங்கு அதிமுக கூட்டணிக்கு 39% ஆதரவு, அமமுக கூட்டணியில் போட்டியிடும் பிரேமலதாவுக்கு 11% ஆதரவு மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க தொகுதி பிரச்சனை குறித்து பிரச்சாரங்களில் பேச மாட்டேன். காரணம், 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றனர். நான் வந்தால் பிரச்சனையை தீர்த்து செயலில் ஈடுபடுவேன் என சீமான் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி அதிகாரம் பெற்ற வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட இந்த அமைப்புகளை பிரதமர் மோடி 5 வருடங்களாக பயன்படுத்தி வருகிறார். அதை வைத்து மிரட்டி வருகிறார். அச்சுறுத்த கடைசி ஆயுதமாக வருமான வரித்துறை சோதனையை பயன்படுத்துகின்றனர். ஏன், என் வீட்டில் ஒரு முறையாவது வருமான வரித்துறை சோதனை நடத்தி பாருங்கள், பார்ப்போம் என சவால் விடுத்தார். நகை மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கின்றனர். ஏன், 1 ஆண்டுக்கு முன்பே தள்ளுபடி செய்திருக்கலாம். அப்போது ஐயா எடப்பாடி தான் ஆட்சியில் இருந்தார். வெற்றி அறிவிப்புகளாக இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் கருத்து கணிப்புகள் திரளாக மாறியுள்ளன. மக்களை குழப்புகிறது, வியாபாரமாகிவிட்டது, அதை தடை செய்ய வேண்டும் என்றும் சீமான் சீறியுள்ளார். இவ்வாறாக தமிழக தேர்தல் கள திருவிழா சூடுபிடித்திருக்கிறது. தொடர்ந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்ள T24 உடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.